நம்ம சேனலோட வியூவர் பாத்தீங்கன்னா ஃபிமோசிஸ் பத்தி வீடியோ போடுங்க சார்னு கேட்டுக்கிறாரு. ரெண்டாவது சுகர் டயபெட்டிக் உள்ளவங்களுக்கு ஃபிமோசிஸ் வரமான்னு சொல்லி கேட்டிருக்காரு. இன்னைக்கு நம்ம பாக்குற முக்கியமான வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபிமோசிஸ்னா என்னன்னு பாக்கலாம், ஃபிமோசிஸ்னால வரக்கூடிய ப்ராப்ளம் பிரச்சனைகள் பார்க்கலாம், ஃபிமோசிஸ் வரக்கூடிய முக்கியமான காரணங்கள், ஃபிமோசிஸ் வந்து அதோடைய சிகிச்சை முறை ட்ரீட்மெண்ட் பத்தி நம்ம பார்க்கலாம். ஃபிமோசிஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம பீனிஸ் உடைய ஃபோர்ஸ்கின் வந்து ஸ்டிஃப்னஸ் ஆகிறது தான், டைட்னஸ் ஆகிறது தான் ஃபிமோசிஸ் அப்படின்னு சொல்றோம். ஆண்குறியுடைய முன்பகுதியுடைய தோல் வந்து இறுக்கமா ஆகிறது தான் ஃபிமோசிஸ் அப்படின்னு சொல்றோம். வணக்கம், நான் டாக்டர் அலீம். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கிங்க. நம்ம அப்லோட் பண்ற வீடியோ உடனுக்கு உடனே வரும், இன்னும் நிறைய வீடியோஸ் வரும், ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ இது. ஃபிமோசிஸ்னால வரக்கூடிய முக்கியமான ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம், பிரச்சனைகள் வந்து ஃபர்ஸ்ட் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அது ஒன் பை ஒன்னா பாக்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா எரெக்ஷன் வரும்போது பெயின் இருக்கும், ஆண்குறி வந்து விருப்பத்தன்மை வரும்போது வலி வந்து உண்டாகும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா மேஸ்டர்பேஷன் பண்ணும்போது பெயின் இருக்கும், சுய இன்பம் பண்ணும்போது நம்மளுடைய ஆண்குறி வந்து நீட் ஆகும்போது அந்த விருப்பத்தன்மை ஸ்டிப்னஸ் ஆகும்போது நம்ம சுய இன்பம் பண்ணும்போது என்ன ஆகும், அதோடைய வலி வந்து உண்டாகும். மூன்றாவது பாத்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் ஆகும், நம்ம வந்து சுத்தமா வந்து ஹைஜீனிக்கா வைக்காதனால அந்த ஆண்குறிக்குள்ள ஃபங்கஸ் ஃபார்ம் ஆயிட்டு அது இன்ஃபெக்ஷனா மாறும். நான்காவது பாத்தீங்கன்னா என்ட்ரோகாஸ் பண்ணும்போது பெயின் இருக்கும், தாம்பத்திய வாழ்க்கையில வந்து ஈடுபடும் போது அது வந்து வலி உண்டாகும். ஐந்தாவது காரணம் முக்கியமா பாத்தீங்கன்னா யூரின் போகும்போது சில பேருக்கு எரிச்சல் தான் காரணம் பாத்தீங்கன்னா ஆண்குறியோட ஃப்ரண்ட் ஸ்கின் வந்து ஃபோர் ஸ்கின்ஸ் வந்து ரொம்ப இறுக்கமாக டைட்னஸ் ஆயிட்டு தான் ஆகும்னா அந்த யூரின் வந்து ப்ராப்பரா ஆகாது, அந்த சைட்ல இருந்து போவோம். அந்த மாதிரி இருக்கும்போது யூரின் போகும்போது எரிச்சலும் வலியும் வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி டயபெட்டிக் சுகர் உள்ளவங்களுக்கும் பாத்தீங்கன்னா முன்னாடி இருக்கிற ஸ்கின் வந்து ரொம்ப இறுக்கமா ஆயிட்டு அந்த கிராக் கிராக்கா இருக்கும், அந்த வெடி பிடிப்பா இருக்கும். அவங்களுக்கு சில பேருக்கு வந்து சுகர் இருக்கிறது அவங்களுக்கு தெரியாது, நம்ம கிளினிக்ல வந்து ட்ரீட்மெண்ட்க்கு வந்து வரும்போது சார் இந்த மாதிரி முன்னாடி இருக்கிற ஆண்குறியுடைய தோல் பாத்தீங்கன்னா ரொம்ப இறுக்கமா ஆயிட்டு கிராக் கிராக்கா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். நம்ம சுகர் செக் பண்ணி பாத்தீங்கன்னா 300-400 அதிகமா இருக்கும், அப்போதான் அவங்களுக்கு தெரியும் சுகர் உடம்புல இருக்கிறது. அந்த மாதிரி கூட இருக்கு முக்கியமான வந்து ப்ராப்ளம். இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும்போது என்ன ஆகும், சுகர் உள்ளவங்களுக்கு வலி அதிகமா இருக்கும், எரிச்சல் இருக்கும், யூரின் போகும்போது ரொம்ப அனீசியா இருக்கும், ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அது இது மாதிரி வந்து அது முக்கியமான இது ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். இதோடைய முக்கியமான காரணங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம முக்கியமா வந்து நம்ம குளிக்கும் போது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃபோர் ஸ்கின்ஸ் வந்து நம்ம பின்னாடி அந்த ஃபினைல் கிளாண்ட் வந்து பின்னாடி எடுத்துட்டு அதை கிளீன் பண்ண மாட்டாங்க. அது கிளீன் பண்ணதால ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகும், அது உள்ளிருக்கிற ஒயிட் ஒயிட் பேச்சஸ்னால இன்ஃபெக்ஷன் ஆகும். இன்ஃபெக்ஷன் ஆகும்போது ஃப்ரண்ட்ல இருக்கிற ஃபோர் ஸ்கின் பீனிஸ்ல இருக்கிற ஃப்ரண்ட்ல ஃபோர் ஸ்கின் வந்து ரொம்ப டைட்னஸ் ஆயிடும், ரொம்ப இறுக்கமா ஆயிடும். அதே மாதிரி சில பேர் குழந்தை பருவத்திலே பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட்ல இருக்கிற ஸ்கின் வந்து டைட்னஸா தான் இருக்கும், அது ஓப்பன் ஆகாது. சில பேருக்கு 14-16 வயசு வரும்போது அந்த ஸ்கின் வந்து கொஞ்சம் ஓப்பன் ஆகும். முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஹைஜீனிக்கா சுத்தமா கிளீன் பண்ணாதனால அந்த ஃபோர் ஸ்கின் வந்து சம்டைம் டைட் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. இதோட சிகிச்சை முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கிளினிக் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் சொல்லி நிறைய பேர் வரோம். இந்த மாதிரி வந்து நம்ம இன்டர்கேஸ் பண்ணும்போது சில பேர் சொல்லுவோம் சார் இன்டர்கேஸ் பண்ணும்போது நம்மளோட பீனிஸ் அந்த ஸ்கின் வந்து ஃபோர் ஸ்கின் வந்து பின்னாடி பேக் சைட்ல வந்துடும், அது 2-3 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா ஸ்வெல்லிங்கும் இருக்கும், ரொம்ப பெயினும் அதிகமா இருக்கும். பயந்துட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட்ல வந்து டாக்டர்ஸ் போய் பார்த்து அது கிளியர் பண்ணும். அவங்க என்ன நினைச்சுவோம் பின்னாடி போனதால கேலரிஸா விட்டனால ஸ்வெல்லிங் அது வீக்கம் அதிகமாயிட்டு அந்த வலி வந்து உண்டாகும். அது நம்ம என்ன பண்ணுவோம்னா அது ஃப்ரண்ட்ல பேக்ல வந்து ஸ்கின் வந்து பழைய மாதிரி அந்த ஃப்ரண்ட்ல வந்து ஃபினைல் கிளாண்ட் மூலமா அந்த ஃப்ரண்ட்ல வந்து எடுத்துட்டு அது நார்மல் வந்துடும். இது அதே மாதிரி சில பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த பீனிஸ்ல வந்து ஃப்ரண்ட் ஸ்கின் வந்து ஃபோர் ஸ்கின் வந்து ரொம்ப டைட்னஸா இருக்கும், அதுவும் வந்து காமிப்பாங்க சார் இந்த மாதிரி இருக்கு, வலி இருக்கு, எரிச்சல் இருக்கு, விருப்பத்தன்மை வரும்போது ரொம்ப வலி வந்து உண்டாகி ஒரு மாதிரியா இருக்கு சார் எனக்கு. அதே மாதிரி சில பேர் வந்து பயப்படுவாங்க சார் இது இது இருக்கும்னால நம்ம கல்யாணம் பண்ணலாமா வானவா, கல்யாணம் பண்ணும்போது வலி உண்டாகுமா, ஏன்னா இப்பவே எனக்கு எரெக்ஷன் ஆகும்போது ரொம்ப வலி பெயின் அதிகமா இருக்கு, மனைவி கூட நம்ம தாம்பத்திய வாழ்க்கையில் இன்டர்காஸ் இருக்கும்போது பெயின் இருக்குமே இதுதான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கோ. யாரும் இதுக்கு பயப்பட தேவையில்லை, இது சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட் பேசிக்கா இது பண்ணாவே வந்து கிளியர் ஆயிடும். முக்கியமா பாத்தீங்கன்னா நம்மளுடைய பீனிஸ் உடைய ஃபோர் ஸ்கின்ஸ் வந்து ஸ்டிச்சஸ் மாதிரி பண்ணும், மெதுவா வந்து அதோடைய முன்பகுதியுடைய தோல் என்ன பண்ணும்னா இந்த ரெண்டு ஃபிங்கர்லயே வந்து மெதுவா எழுக்கணும், ஸ்டிச்சஸ் மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா ஸ்லோவா ஓப்பன் ஆகும். இது 1-2 நாள்ல வந்து கிளியர் ஆகாது, 4-6 weeks நீங்க ரெகுலரா பண்ணும்போது ஸ்லோவா அதுவே ஓப்பன் ஆயிடும். இது அதே மாதிரி சில பேர் வந்து ஆர்வ கோலால் என்ன பண்ணுவோம்னா 1-2 நாள்ல இது வந்து கிளியர் ஆயிடணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம்னா அந்த ஃப்ரண்ட்ல இருக்கிற ஃபோர் ஸ்கின் வந்து ஸ்டிச்சஸ் மெத்தட்ல ரொம்ப அதிகமா இழுப்பாங்க. இந்த மாதிரி இழுக்கும்போது என்ன சம்டைம் கட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு, பிளீடிங் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு, சில பேருக்கு வந்து வலி அதிகமா உண்டாகும். அந்த மாதிரி மெத்தட் பண்ணாதீங்க, ஸ்லோவா ஃபாலோ பண்ணுங்க. இப்ப இந்த மாதிரி நம்ம பீனிஸ் இருக்கும்போது ஃப்ரண்ட்ல இருக்கிற அந்த ஸ்கின் வந்து மெதுவா அந்த ஸ்டிச்சஸ் மெத்தட் இந்த ஃபிங்கர் இந்த ஃபிங்கர் வந்து மெதுவா ஸ்டிச்சஸ் மாதிரி மெதுவா அழைங்க. இந்த மாதிரி ஒண்ணு வார்ம் வாட்டர் போட்டு நம்ம பண்ணலாம், இல்லையா ஜெல் ஃபார்ம் போட்டு நம்ம பண்ணலாம். இதை இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவா ஓப்பன் ஆகும்,
த்ரீ ஃபோர் டேஸ் கழிச்சு நீங்க என்ன பண்ணுனா அது கொஞ்சம் ஓபன் ஆகும்போது இந்த ரெண்டு ஃபிங்கர் என்ன பண்ணா அந்த முன்னாடி இருக்கிற ஃபோர் ஸ்கின்ஸ்க்கு வந்து நடுவுல உள்ள மெதுவா ஃபிங்கர் விட்டு மெதுவா இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் மெத்தட் மெதுவா எழுங்க. ரொம்ப அதிகமாக பண்ண ஸ்லோ மெத்தட்ல போனீங்கன்னா ஒரு 4-6 வீக் நீங்க ரெகுலரா பண்ணும்போது அதுவே ஸ்லோவா ஓபன் ஆயிடும். இந்த மாதிரி நாங்க நிறைய பண்ணிருக்கோம், ஒன்னு ரெண்டு கிடையாது, நிறைய பண்ணதால இந்த மாதிரி ஆகுது. சில பேர் ரேர் கேஸ் என்ன ஆகும்னா அந்த மெத்தடும் ஃபாலோ பண்ணி அது கிளியர் ஆகல அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்க்கம்சேஷன் பண்ணும். சர்க்கம்சேஷன் தான், பயப்படாதீங்க, அது பெரிய ப்ரொசீஜர் கிடையாது. நம்ம பீனிஸ் இருக்கக்கூடிய ஃபோர் ஸ்கின்ஸ் வந்து அதை ரிமூவ் பண்றதுதான் சர்க்கம்சேஷன். ஆண்குறியுடைய முன்பகுதி தோல் வந்து அதை ரிமூவ் பண்றதுதான் சர்க்கம்சேஷன். அது பண்ணும். அதே மாதிரி அதை பண்ணும்போது நம்ம அந்த ப்ரொசீஜர் பண்ணி 2-3 ஹவர்ஸ்ல நீங்க வீட்டுக்கு போகலாம். அங்க வந்து நம்ம பெட்ல இருக்கணும், ஹாஸ்பிட்டல் தங்கணும் அப்படிலாம் ஒன்றும் ப்ரொசீஜர் கிடையாது. காலையில வந்தீங்கன்னா நீங்க மதியானம் கூட நீங்க வீட்டுக்கு போயிடலாம். வலி அதிகமா இருக்காது. அது கிளியர் ஆகாத பட்சத்தில் சில பேர் டயபெட்டிக் பேஷண்ட் அதிகமா இருக்கவங்க பாத்தீங்கன்னா அடிக்கடி வந்து சுகருடைய வேல்யூ அதிகமாகும் போது ஃப்ரண்ட்ல இருக்கிற ஸ்கின் வந்து கிராக் அதிகமா வெடிப்பு வரும். அவங்களுக்கு அந்த எரிச்சல் வலி அடிக்கடி தாங்க முடியாது. வேற ஆப்ஷனே அவங்களுக்கு என்ன, நம்ம மெடிசன் நம்ம கிரீம் ஏதாவது கொடுக்கும்போது அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் பெட்டர் ஆயிடும், நார்மல் ஆயிடும். சில பேர் சுகர் லெவல் வந்து மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. சில டைம்ல வந்து மெடிசன் எடுப்பாங்க, சம்டைம் மெடிசன் எடுக்காம விடும்போது அவரோட வேல்யூ அதிகமாகும் போது அந்த மாதிரி ஸ்கின் வந்து டைப் ஸ்டிஃப்னஸ் ஆயிட்டு அந்த பெயின் வலி எரிச்சல் அந்த மாதிரி இருக்கும். அதனால அந்த டைம்ல வந்து சர்க்கம்சிஷன் பண்ணிடுவாங்க, அந்த ஃப்ரண்ட்ல இருக்கிற ஸ்கின் வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. அது அதனால மெயின் வந்து சுத்தமா சிம்பிளான அட்வைஸ் என்ன பண்ணுன்னா, நம்ம தினமும் குளிக்கும் போது அந்த பினைல் கிளாண்டுடைய ஸ்கின், நம்ம பீனிஸுடைய ஃப்ரண்ட் ஸ்கின் இருக்கல ஃபோர் ஸ்கின், மெதுவா பின்னாடி எடுத்துட்டு நீங்க வந்து நல்லா கிளீன் பண்ணி, ஏன்னா ஃபங்கஸ் ஃபார்ம் இப்ப நம்ம டெய்லி குளிக்கும் போது நம்ம வாஷ் பண்ணதால என்ன வந்து உள்ளே ஃபங்கஸ் ஃபார்ம் ஆயிட்டு இன்ஃபெக்ஷனா மாறும். அந்த இன்ஃபெக்ஷன் ஃபார்ம் ஆகுறதுனால தான் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸே முக்கியமா இதை வருது. அதனால வந்து டெய்லி வந்து குளிக்கும் போது அந்த வார்ம் வாட்டர்ல வந்து நீங்க சோப்பு எல்லாம் போட தேவையில்லை. இதுக்கு நார்மல் தண்ணியில வார்ம் வாட்டர்ல வந்து ஃபோர் ஸ்கின் பேக்ல எடுத்துட்டு தண்ணி போட்டு நல்லா துரமா வாஷ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி வாஷ் பண்ணும்போது ஃபியூச்சர்ல எந்த ப்ராப்ளமும் வராது. சில பேர் வந்து வாஷே பண்ண மாட்டாங்க, ஹைஜீனிக்காவே இருக்க மாட்டாங்க, அப்படியே விட்டுடும். யூரினோ போயிட்டு நம்ம உள்ள ஸ்கின் எடுத்து வாஷ் பண்ண மாட்டோம், தண்ணியும் போட்டு வாஷ் பண்ண மாட்டோம். அந்த மாதிரி இருக்கும்போது உள்ள ஃபினைல் கிளாண்ட்ல ஆண்குறிகள் ஃபோர் ஸ்கின்குள்ள பாத்தீங்கன்னா ஒயிட் ஒயிட் பேச்சஸ் ஆயிட்டு ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிட்டு இன்ஃபெக்ஷனா மாறும். அந்த மாதிரி மாறும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். சோ அதனால வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் யாருக்காவது இருந்துச்சுன்னா பயப்படாதீங்க, இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் இருக்கு. என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா என்னோட கான்டாக்ட் நம்பர் இருக்கு, நீங்க போன் பண்ணியும் நீங்க அப்பாயின்மெண்ட் பண்ணி நேரிலே பண்ணலாம், இல்ல போன் காலையே நீங்க அப்பாயின்மெண்ட் பண்ணி எனக்கு கேட்கலாம். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு வேல்யூபிள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.